வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் வந்து வரிசையாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்னடா அண்ணா இம்சை, எங்கள் அப்பா அவர் வந்து சர்வீஸில் இருக்கும்போது 55க்கு ரிட்டையர் ஆகணும். அவர் இன்னும் ஒரு வாரத்தில் ரிட்டையர் ஆக போகிறாருன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அது 58 ஆகிட்டாங்க. ஒரு 3 வருஷம் சர்வீஸ் அடிஷ்னலாக கிடச்சிது. இதில் சொந்த ஊர்லேயே போட்டாங்க. டிஆர்டிஏன்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அது என்ன கருவம், அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக போட்டாங்க. சொந்த ஊர், வயசான காலம், கிழவன் வந்து அந்த காலகட்டத்தில் வீடு கட்டினான். அது ஒரு பெரிய கூத்து. அது ஒரு நாள் கூட லீவு போடுறது கிடையாது வையால், அந்தளவுக்கு டியூட்டி கான்சியஸ். அந்த சாட்டிஸ்ஃபை எனக்குள்ளே கூட இருக்குது. மவளுக்கு கல்யாணம் அன்னைக்கு கூட 2 ஜாதகம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போனேன். இது என்னடானா, எங்கள் அப்பா வந்து 58 வயசில் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாரோ, அதாவது இதெல்லாம் எப்படி உருப்பிட போகுது, இதெல்லாம் பிச்சை தான் எடுக்க போகுது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எனக்கு இப்போ 52, ஆக்சுவலாக வந்து ஒரு 10 வருஷம் முன்னே வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஆடிய ஆட்டம் என்ன, கூடிய கூட்டம் என்ன அப்படி சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே 2 வருஷம்தான் வையால, என்ன 2 வருஷம்தான் வையால. இது என்னடானா, மனித குலம் அழிவை நோக்கி ரொம்ப வேகமாக போகுது வையால, என்ன ரொம்ப வேகமாக போகுது. இதனால் வந்து என்னடானா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ நானும் எவ்வளோ காலம்தான் பாசிட்டிவாக நினைக்கிறது, கடவுள் வந்து இந்த அளவுக்கெல்லாம் கொடுமையாக தண்டிக்க மாட்டார், மோடி எல்லாம் வரமாட்டார் அப்படின்னு நினச்சேன், வந்துட்டார். இன்னொரு தடவை சரி, ஜனங்களுக்கு வந்து இந்த மன்மோகன் சிங்கு இவங்களுடைய அந்த இது, அதாவது இதை சொல்லுவாங்க பாருங்கள், நிழலின் அருமை வெயிலில் தெரியணும், அந்த மாதிரி அந்த அருமை தெரியறதுக்காக ஒரு 5 வருஷம் நல்ல காய விட்டாப்புல இருக்கு, இந்த தடவை வரமாட்டேன் அப்படி அப்படின்னு நினச்சோம், வந்துட்டேன். இப்படி எல்லாமே வந்து மாறி போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு என்னுடைய அசம்ஷன் என்னடானா, இந்த கொரோனா பாருங்கள், இது வந்து லங்ஸை தான் எஃபெக்ட் பண்ணுது. இந்த லங்ஸுக்கும் மைண்டுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். எப்போ வந்து அந்த ஆக்சிஜன் அளவு குறையுதோ அங்கே நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். நானும் பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், சுத்தம் என்ன சுத்தம் ஏதோ இந்த முகநூலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேர் அந்த பழைய அந்த கடமை உணர்ச்சியோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓவைசியை போட்டு கலாய்க்கிறது, மாயாவதியை போட்டு கிழிக்கிறது, அதாவது ஒரு லாங் விஷன், ஒரு ஃபோர்சைட்டட்னஸோடு இந்த குறுகிய எண்ணங்கள், ஜாதி மதம் கட்சி வெங்காயம் இதெல்லாம் தூக்கி தூர போட்டு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு எது தேவை அப்படின்னு யோசித்து எழுதுறவங்க ஒரு 25 பேர் இருந்தால் அதிகம் குறைச்சி போயிட்டாங்க. இது என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லா புரியுது. இந்த நவக்கிரக பாதிப்பிலிருந்து விடுதலை அப்படின்னு ஒரு சீரியல் எழுதினேன். அதில் நான் சொன்ன பேஸ் பாயிண்ட் வந்து என்னடான்னா, உங்களை கொண்டுட்டு போய் கவுக்கிறதே வந்து உங்கள் மைண்டு தான், என்ன மைண்டு தான். அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது சந்திரன். அந்த சந்திரனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. அதாவது இந்த மூன்லைட், ஃபுல் மூன் வருது பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த சந்திரனுடைய ஒளி கதிர்கள் உங்கள் உடம்பு மேலே படுறாப்புல பண்ணலாம்.
அதே போல இந்த ரேபிட் பிரீத்திங் லங்ஸினுடைய ஓவரால் கெப்பாசிட்டிக்கு சுவாசிக்கிறது செய்யலாம். சுத்தமான காற்றை சுவாசிக்கும் வகையில் வாக்கிங்கோ ஜாகிங்கோ ஏதோ பண்ணலாம். இது சிம்பிள் லாஜிக். இது அதாவது உங்களுக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த லங்ஸினுடைய ஃபங்க்ஷன் பெட்டராக இருக்கும். லங்ஸினுடைய ஃபங்க்ஷன் பெட்டராக இருக்கும்போது பாசிட்டிவ் திங்கிங் வரும். அதே போல் இந்த தண்ணீர் இந்த கடல் நீர் அதே போல் கருவுற்ற பெண்ணின் பனிக்கூட நீர் நம் உடலில் இருக்கக்கூடிய லிக்விட் இதனுடைய கெமிக்கல் காம்பினேஷன் சேம் அப்படிங்கிறான். இந்த காம்பினேஷனை வந்து நாம் டைல்யூட் பண்ணணும். டைல்யூட் பண்ணணும் அதாவது நான் எப்போ 87 நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இதில் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தே அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வந்து என்னடானா நாம் ராத்திரி பிசிசி ராத்திரியில் படிப்பேன் ராத்திரியில் எழுதுவேன் ராத்திரியில் பிஸியாக இருப்பேன் பகலில் பூனைக்குட்டி மாதிரி இருப்பேன். ஆஃபீஸில் போய் உக்காந்துக்கிட்டு அவன் தூங்க முடியாதுல்ல. அது என்னடா ஆகும்னா போதுமான தண்ணீர் குடிக்காமல் அது ஒரு மாதிரி ஆயிரம் என்ன ஒரு மாதிரி ஆயிரம். அதுக்கப்புறம் இந்த ஜிம்முக்கு போகும்போது தான் வந்து கோச் வந்து கற்றுக் கொடுத்தார் நிறைய தண்ணி குடி நிறைய தண்ணி குடி அப்படின்னு. இல்லை தண்ணியை பொறுத்த வரைக்கும் உடம்பு வந்து எப்படின்னா மிக குறைந்த அளவு தண்ணீரோடு கூட இட் கேன் மெயின்டைன். அதே போல் நீங்கள் வந்து சொம்பு சொம்பாக குடிக்கிறீங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ 4 சொம்பு தண்ணி குடிச்சிருப்பீங்க மரண தாகம் வரும். இதே வந்து பெண்கள் அங்கே வந்து வெளியே வந்தால் ஒன் பாத்ரூம் போக வேண்டி வரும் அப்படின்னு கோயில் தீர்த்தம் மாதிரி குடிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கு. இப்படி இந்த லங்ஸினுடைய கெப்பாசிட்டி அதே போல் வாட்டர் கண்டென்ட் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே இந்த மனம் மனம்ன்றது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு வைங்களேன் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஜுஜிபி என்ன ஜுஜிபி இப்போ இந்த 7.5 சனியை வச்சு பயங்கரமாக பணம் காட்டுவான். அது மெயின் வந்து என்னடான்னா சனி என்பவர் இந்த கொல்லைப்புறத்துக்கு அதிபதி அப்படின்னு வரும். கொல்லைப்புறம்னா வந்து நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற இடம் மட்டும் இல்லை நம்ம சைலன்சர் கூட. சனி பிடிச்சதுன்னா அங்கே வந்து என்னடா ஆரம்பிக்குதுன்னா அகால போஜனம் அகால நித்திரை டென்ஷன். இதனால் வந்து என்னடா ஆகும்னா செரிமான கோளாறுகள் ஆரம்பிச்சிடும். அந்த செரிமான கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கான்ஸ்டிபேஷனில் கொண்டுட்டு போய் விடும். நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருவீங்க இந்த சைலன்சரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அடிச்சிருவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட் பாருங்க. 1 லங்ஸுடைய கெப்பாசிட்டியை அதிகரிக்கணும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கணும். அதே போல் தண்ணீர் நீங்கள் வந்து கூடுமான அளவு அதிகமான தண்ணீர் குடிக்கும்போது என்னடா ஆகுதுன்னா அந்த கெமிக்கல் காம்பினேஷன் வந்து டைல்யூட் ஆகும். இப்போ வாந்தி பேதி ஆகிறப்ப கூட ஆகுது அது வேற கதை. அது என்னடா கர்மம்னா உடலுக்கு தேவையான அந்த மினரல் சால்ட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் தோலெல்லாம் சுருங்கி போயிடும். அது வேற நான் சொல்கிற பாயிண்ட் வந்து டைல்யூட் பண்ணுறது. உப்பு எங்கேயும் போகாது நான் சொன்ன அந்த தாது உப்புக்கள் எங்கேயும் போகாது. பட் அது வந்து ஒரு டைல்யூட்டட் பொசிஷனில் இருக்கும். அப்போ வந்து என்னடா ஆகுதுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் வருது. நிறுத்தி நிதானமாக யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வருது. அது ஒன்று. அதே போல் இந்த நான் என்ன சொல்கிறேன்னே கெட்டு போன எண்ணம் என்ன கெட்டு போன எண்ணம்
நான் பலமுறை சொல்லியிருப்பேன். ஒரு குஞ்சு டாக்டர், என்ன ஒரு குஞ்சு டாக்டர், நல்லா ஒரு பொண்ணு, அது ஜாதகத்தை என்கிட்ட காட்டுறாங்க. அதுவும் கொய்யால சனியன் செவ்வாயம் ஒன்று சேர்ந்து 9வது இடத்துல இருக்காங்க. அது வந்து என்னடானா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. எப்படி சொல்கிறது, நாம் சோத்துக்கு இல்லாத இருக்கோம், ஏதையோ ஒன்று சொல்லிவிட்டு வந்துட்டோம். அவங்க பாட்டிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, லம்பாக ஒரு அமௌண்ட் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்காரன் செத்தான், அதில் லம்பாக ஒரு அமௌண்ட் வந்தது. இப்படி அந்த ஃபேமிலி பேக்ட்ராப் இருக்கு பாருங்க. வந்து காசு, காசு மட்டும் வர்றதில்லை, அது பின்னாடியே கர்மமும் வருது, கர்மமும் வருது. அந்த கர்மம் கூட 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 இந்த கிரகங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிக்குது. இப்போ 9வது இடத்துல சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தவன் வீட்டில் எல்லாரும் சாவறானா இல்லை, 9வதுல சனி செவ்வாய் சேர்ந்தவன் எல்லாரும் இன்சூரன்ஸ் கிளைம் வாங்குறானா இல்லை. அங்கே வந்து என்னடானா அநியாயம், அக்கிரமம். எந்த அளவுக்கு அக்கிரமண்டானா ஒரு பக்கி, அந்த பக்கி வந்து பெருமைக்கு பண்ணி வைக்கிறது. இங்கே வந்து எல்லாம் வந்து மேலே வந்து பர்சனாலிட்டி, உள்ள முனிசிபாலிட்டி, கெத்து இருக்கும், 555 தான், ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. நான் சொல்கிற ரெண்டாவது பார்ட்டி வந்து கஞ்ச பிசினாரி, ஆனால் மூட்டை வச்சுருக்கான். அவனை அப்படி தலை தடவி அமௌண்ட்டுகளை வாங்குறது, அமௌண்ட்டுகளை வாங்கி 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 கொண்டாடுறது. இப்போ அவனும் எவ்வளோ காலம் தான் சும்மா இருப்பான், அவன் எங்கேயும் சொல்லிவிட்டான் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பணம் வரணும்னு. பணம் வாங்கும்போது கையெழுத்து இல்லை, காலெழுத்து இல்லை, ஆனால் பணம் கொடுக்கும்போது அவன் தலையில் 4 தட்டு தட்டி நோட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அக்கிரமங்கள். பக்கத்தில் வந்து ஒரு விதவி இருந்தது, அந்த பொம்பளை ஏமாற்றி அதை எடுத்த வாங்கி அதை கட்டி என்னென்னவோ. அதாவது ஒரு இப்போ விமானம், விமானத்தில் போகிறோம், இவ்வளோ லக்கேஜ் தான், அதுக்கு மேலே லக்கேஜ் இருந்தால் ஏற்ற மாட்டான். வாழ்க்கை அப்படி இல்லைல்ல, நீங்கள் எவ்வளோ லக்கேஜோ ஒன்றா சுமந்துக்கலாம். என்னடானா நடுவயில் இறக்கி விட்டுருது, நடுவயில் இறக்கி விட்டுருது. அந்த மாதிரி தான் வந்து ஜன நாசம் ஒத்து போகுது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதகாரகம்தான். எழுத்து, பேச்சு, வீடியோ, வலைப்பதிவு, ஜோதிடம், இந்த பெரிய மனுஷனுங்க லெட்டர் எழுதுறது, எல்லா கர்வமும் புதங்கிட்ட தான் வருது. அது எவ்வளோன்னு தாங்க, படக்குன்னு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு, என்ன ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுச்சு, சரி அதுக்கு ஏதோ மருந்து மாயம்லாம் போட்டு அதை ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து என்னடா ஆகுதுன்னா கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருது, ஃப்ளோ வர மாட்டேங்குது. இந்த ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஷார்ட்டாக போட்டு போட்டு அந்த ஸ்டைல் தான் வருதே தவிர, இதுக்கு முன்ன மாதிரி ஆதியோட அந்தமாக பதிவு போடுற கெப்பாசிட்டி போயிடுச்சு ஒன்று. அதே போல் ஒரு 6000 பக்கம் கண்டென்ட் இருக்கு, ஒன்றும் இல்லை பேரா பிரிக்கணும், தேவையில்லாத கண்டென்ட்டை எடுத்துடணும், புக்காக போடலாம், புக்காக போடலாம், செம்ம ஷேக்கு, சுராங்கனிக்கா ஷேக்கு, அதை பண்ணுறதுக்கு பவுசு இல்லாமல் போயிடுச்சு. இப்படி பெரியவங்க வந்து போதுமென்ற மனமே பொன் செய் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட காசு எவ்வளோ இருக்கோ அந்த காசுக்கு நம்ம சரக்கு வாங்கிட்டோன்னு வைங்க, பிரச்சனை கிடையாது, பில்லை செட்டில் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். நம்ம கையில் இருக்கிறது 1 ரூபா, வாங்கின சரக்கு 100 ரூபான்னு வைங்க, இமிஷை. அப்படித்தான் வந்து மக்கள் நாசமுத்து போகிறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்கள் ஜாதகம் 2-in-1. நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்டதை மட்டும் அனுபவித்து கொண்டிருந்தால் அது வந்து டெபிட் கார்டு. உங்களுக்கு விதிக்கப்படாததுக்கெல்லாம் நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு அறையிறீங்கன்னு வைங்க, அது வந்து கிரெடிட் கார்டாகும். கிரெடிட் கார்டில் கூட செலவு பண்ணலாம், ஆனால் கலெக்ஷன் அப்போ மானம் போகும். இன்னும் சில சூட்சமங்கள் இருக்குது, அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து.